सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते वेल् 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 ஜிவேல் முருகனுக்கரகரோகர. ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம் தினம். இந்த ஆன்மீக விஷயங்கள் நிறைய கேட்க கேட்க நமக்கே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். எப்போவுமே என்ன வார்த்தை, நம்ம நிறைய பேசுகிறோம், பேசும்போது நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. நிறைய லிசனிங் பண்ணுறோம், எனர்ஜி வேஸ்ட் ஆகிடுது. நிறையா ஒரு விஷயத்தை வந்து கேட்டு திருப்பி அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம், யோசிக்கிறோம். அந்த யோசிக்கும்பொழுது எனர்ஜி வேஸ்ட் ஆகிடுது. இப்படி எல்லா செயல்கள்லேயும் எனர்ஜி வேஸ்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்குது, ஒன்று கெய்னிங், இன்னொன்று லாஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. சில விஷயங்களில் லாஸ் அண்ட் கெயின், லாஸ் அண்ட் கெயின், லாஸ் அண்ட் கெயின் இப்படி தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப இந்த புத்தியை வந்து பயன்படுத்தாமே இருந்ததுன்னா மங்கி போயிடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ லாஸ் அண்ட் கெயின் ரெண்டுமே இருந்துட்டுருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் படிக்கிறது குழந்தைகளுக்கு நிறைய மேத்தமேட்டிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா கணக்குகள் போடுறது, சிக்கலான விஷயங்கள்லாம் எடுத்து அவங்களை கிளியர் பண்ண சொல்லுவாங்க. கேம்ஸ் கூட இப்போ வந்து இந்த குவிஸ் கேம்ஸ் கூட அப்படியெல்லாம் வந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். இப்போது நம்மளுடைய எண்ணம், செயல், இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக அந்த காலத்தில் ஆன்மீகத்தில் ரொம்ப அழகாக வகுத்து ரொம்ப அழகாக வச்சுருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியுது. இப்போ அந்த ஆன்மீகத்தையே ரொம்ப அர்த்தமுள்ளதான ஒரு விஷயத்தாக தெரிஞ்சுக்க, இது அர்த்தமுள்ள ஆன்மீகமாக நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த நிகழ்ச்சியை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது துளசி வழிபாடு. இதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன நம்ம கவனித்து பார்க்கலாம். துளசி அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா மிகப்பெரிய மூலிகையில் அற்புதமான சக்தி நிறைந்தது. இன்றைக்கி நிறைய மருந்துங்கள், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இப்படி எல்லா விஷயங்களுக்கும் துளசிக்கு வந்து அவ்வளோ சம்மந்தம் உள்ளது. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா துளசியோடைய தீர்த்தம் கொடுத்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ரொம்ப வயசானவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, கடைசி காலத்தில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு இதே பண்ணுவாங்க, துளசி தண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வழக்கங்கள் இருக்குது. இந்த துளசிக்கு அவ்வளோ மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்ஷாத் மகாலட்சுமி ஸ்வரூபம் தான் துளசி. சாக்ஷாத் மகாலட்சுமியுடைய ஸ்வரூபந்தான் துளசி. துளசி அம்பாவை விரதம் இருந்து வழிபடக்கூடிய மாதம் ஒன்று இருக்குங்க. கார்த்திகை மாதத்தில் பார்த்துட்டோம்னா பிருந்தாவன துளசின்னு சொல்லுவாங்க அம்பாளுக்கு பேர். அதே மாதிரி துளசி கல்யாணம்னு சொல்லுவாங்க, கார்த்திகை மாதம் ஏகாதசி அன்னைக்கு பண்ணுவாங்க. அப்போ இந்த துளசிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. எப்படின்னா ஃபஸ்ட்டு துளசி மாடத்தில் வைக்கிற வழக்கங்கள், ரெண்டு இடத்துல வைப்பாங்க. ஒன்று வீட்டு முன்னாடி ஒன்று வைப்பாங்க, இல்லைன்னா கொல்லப்புறத்தில் ஒன்று வைப்பாங்க, இல்லைன்னா நெடுமித்தத்தில் வைப்பாங்க. இந்த துளசி மட்டும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மடி ஆச்சாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு முறைகளை கொண்டு வரணும். துளசியை வழிபடுறது எப்படி, தினம் காத்தால் வளம் வரணும். ஃபஸ்ட்டு மூணாறு நாள் நல்லா மொழிகி சுத்தமாக வைச்சிருக்கணும். துளசி வஸ்திரம்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா பஞ்சு இருக்குது பார்த்திங்கன்னா, நீளமான பஞ்சை நடுவில் குங்குமத்தழகாக இப்படி தடவி துளசிக்கு வஸ்திரமாக சாத்திர வழக்கங்கள் உண்டு. டெய்லி பஞ்சபாத்திர உத்திரணியில் துளசி மாடம் வச்சுருந்தீங்கன்னா பஞ்சபாத்திர உத்திரணியில் அங்கே தீர்த்தம் வைக்கிற வழக்கங்கள் உண்டு. அந்த மாடத்திலேயே முக்கோணத்தில் ஒரு தீபம் வச்சுருப்பாங்க, அந்த தீபத்தை வைக்கிற வழக்கங்கள் இருப்போம். மண் விளக்கை வைப்பாங்க, இல்லைன்னா சின்ன விளக்கை வைப்பாங்க. அது வச்சதுக்கப்புறம் அந்த மாடத்தில் நாலு புறமும் தீபம் வைக்கலாம், ஒரு புறமும் வைக்கலாம். அப்படி ஒரு புறம் வச்சா வடக்கு கிழக்கை பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. துளசியினுடைய நாலு புறத்துலேயும் கோலம் போடலாம், அப்படி இல்லைனா கிழக்கு வடக்கை பார்த்து கோலம் போடுறது ரொம்ப விசேஷம். அப்படி போட்டுண்டு தினம் காத்தால் துளசிக்கு அந்த இலையிலேயே மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். துளசிக்கு மூன்று ஸ்வரூபங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மூன்று இது என்னென்னா, அந்த வேர்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த வேர்பகுதிக்கும் அதே மாதிரி வேர்பகுதி பிரம்மா, நடுவில் இருக்கக்கூடிய மண்ணும் அந்த செடியும், அந்த 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 செடியினுடைய அந்த இதுவும் சேருது பார்த்திங்களா, அது வந்து விஷ்ணு, மேலே இருக்கக்கூடிய தலையான பகுதி வந்து சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் மூன்று சரஸ்வதி அம்பாள் வேரில் இருக்கா, அடுத்தது பார்த்திங்கன்னா நடுவில் மகாலட்சுமி இருக்கா, மேலே வந்து சக்தி இருக்கா. அப்போது இந்த திருசக்தியும் நிறைந்திருக்கிறது தான் என்னென்னா துளசி மாடம். இந்த துளசி மாடத்தில் என்ன பண்ணுவான்னா, சுற்றி வந்ததுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி ஆராதனை பண்ணி துளசி அம்பாளுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் சொல்லி வேண்டி வணங்கினதுக்கப்புறம் அந்த துளசிட்டேருந்து அந்த வே அந்த அந்த சேரக்கூடிய மண்ணு இது சேரக்கூடிய இடத்துல எடுத்து நெற்றியில் எடுக்கிற வழக்கங்கள் அந்த காலத்திலேருந்தே இருக்குது. ரொம்பவுமே மகத்துவம் வாய்ந்தது தான் துளசி வழிபாடு. நிறைய பேர் துளசியில் மாலை போடுற வழக்கங்கள் உண்டு. நிறைய இன்னும் ஒரு விசேஷம் சொல்கிறவங்களுக்கு, நைவேத்தியம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அந்த நைவேத்தியத்தில் ஒரு துளசி இருக்கும். நைவேத்தியத்தில் ஒரு துளசி, ரெண்டு சொட்டு நெய் விடுவாங்க. அது அவ்வளோ பவித்திரம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்கிறது, அவ்வளோ மகத்துவம் நிறைஞ்சது, அவ்வளோ சிறப்புகள் உண்டு துளசி அம்பாளுக்கு, அவ்வளோ சிறப்பு.
துளசி இல்லாத பூஜையில் பெருமாளுக்குண்டான சாநித்தியம் அப்படிங்கிறது கம்மியாகிடுறது. ஏன்னா அவ்வளவு துளசியை போட்டு பூஜை பண்ணும்போது இன்னும் பவித்திரம் நிறையிறது அப்படின்னு பேர். அதில் வந்து துளசி வந்து ரொம்ப பிரதானமாக அமையிறதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர நன்றி, நமஸ்காரங்கள்.